ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் என்டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இப்போ ஐஎஃப்எஸில் இன்றைக்கி ஹியரிங்கில் கோர்ட்டில் கேஸ் என்ன நடந்தது, ஹியரிங்கில் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸோட கேஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 16ஆம் தேதிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதியில் வந்துட்டு அப்பியரன்ஸ் காட்டணும், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்பிலையும் வந்துட்டு எந்த மாதிரியான அப்பியரன்ஸ் காட்ட போகிறாங்க, டாக்குமெண்ட் இன்னும் ஏன் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க, எப்படி சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் 16ஆம் தேதி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படி ஹியரிங்கை வந்துட்டு டே பை டே சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுனால தான் நமக்கு எந்த மாதிரியான நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க பெயில் கேட்டுட்ருக்காங்க, இவங்க பெயில் கொடுக்காமல் அப்பியரன்ஸ் காட்டுங்க, டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிபி சைடில் போயிட்டுருக்குது. இன்னும் கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னா, கிளியரான அப்டேட் எதுவுமே யாருக்குமே கிடைக்க மாட்டது. ஸோ அந்த குப்ராஜ் போட்ட கேஸ் வேலைனால பாதிப்பாக யாருக்குமே கிளியர் கட்டான அப்டேட் வந்துட்டு 100% கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் இயரிங்கில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம்.